ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் நெய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை 2 பிஞ்சு எடுத்துருக்கேன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மசால் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன், 1 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி வந்துட்டு நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசின்றதுனால நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் சுகராக இனிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு பேன் சூடாயிடுச்சு, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கிண்டும்போது வந்துட்டு 1 ஸ்பூன் விட்டுக்கிடலாம். இப்போ நெய் வந்துட்டு நல்லா உருகட்டும். இப்போ நெய் வந்துட்டு நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த வெங்காயத்தை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு, அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த மசாலாலெல்லாம் இந்த இதில் நல்லா வதக்கிக்கிடலாம். 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலையே வந்துட்டு மசாலா ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 1 செகண்ட் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இது இப்போ வந்துட்டு நம்ம இந்த தக்காளி ஜூஸும் தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு வந்துட்டு இப்போ 4 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக இந்த தக்காளி ஜூஸையும் இந்த தேங்காய் பழையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ இந்த டம்ளர் எடுத்தேன். ஸோ இந்த டம்ளருக்கு நான் 4 டம்ளர் கணக்குக்கு நான் இந்த இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் வேகும். நான் அதனால தான் 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க.
இப்போ இந்த மசாலா அதுக்கப்புறம் இந்த தேங்காய்பால் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஏற்கனவே கழுவி வச்சிட்டேன். இங்கே அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரைஸ் போட்டாச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டான தக்காளி சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ வந்துட்டு மூணு விசில் வந்துடுச்சு. நல்லா கம கமன் டேஸ்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் கிளறி விடும்போது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறினிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்துட்டு உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விட்டீங்களா அதோட நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் விட்டு கிளறிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இதுக்கு இப்போ நான் வந்துட்டு நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதுவே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் வந்து பிரியாணி சாப்பிட்ட ஒரு எஃபெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் சால்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சேர்க்குறேன். ரைஸுக்கும் வந்துட்டு மசாலுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரைஸ் போட்ட உடனே வந்துட்டு சால்ட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சால்ட்டு இப்போ ஃபைனலாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.